கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1-8 ஆகிய வசனங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான பகுதியை நாம் இன்று தியானிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஹல்லேலூயா. ஓமை என்றாலே அதில் ஒரு கருத்து உண்டு. சோர்ந்து போகாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நான் பல நாளாக இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஜெபம் பண்ணி சில நேரத்தில் சோறு வருகிறது, என்னால் ஜெபிக்க முடியல, நான் ஜெபம் பண்ண காரியம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை, நான் பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னோட குடும்பத்தில் கடன் பிரச்சனை முடியல, என் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீரலை, என் குடும்பத்தில் பிரிஞ்சு போன வாழ்க்கை இன்னும் இணைக்கப்படலைன்னு சொல்லி பலவிதமான காரியங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஹல்லேலூயா. முதலாக நமக்குள்ளே சோர்வு வரக்கூடாது. இன்றும் கூட அநேக குடும்பத்துக்குள்ளே ஜெபம் பண்ணும் போது கொட்டாய் வந்துடும். சில குடும்பத்தில் ஜெபம் பண்ணவே வராது, சில குடும்பத்தில் ஜெபனொன்னே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. இப்படி பலவிதமான மக்கள் உண்டு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும், இந்த முதல் லைன் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்றாலே எனி டைம் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். இப்போ ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அந்த நியாயாதிபதியினுடைய குணம் என்ன? தேவனுக்கு பயப்பட மாட்டார். ரெண்டாவது, மனுஷரை மதிக்க மாட்டார். இந்த ரெண்டே காரியம்தான். அப்போ அந்த நியாயாதிபதிக்குள்ள இருந்த குணம் என்ன? தேவனுக்கு எந்த ஒரு காரியத்தையும் பயப்பட மாட்டார், மனுஷனை மதிக்க மாட்டார். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், ஹல்லேலூயா. சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், விதவையின் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அநேக காரியங்களை நம் தீமத்தில் கூட வாசிக்க முடியும். இப்போ இந்த விதவை என்ன செய்கிறான்? அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இப்போ இந்த விதவை வந்து யார்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறா? அநீதி உள்ள நியாயாதிபதிகிட்ட போய், எனக்கு என் எதிராளிக்கு உள்ள காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அநீதி உள்ள அந்த நியாயாதிபதிகிட்ட போய் இந்த அம்மா போய் விண்ணப்பம் பண்ணுது. அப்போ அந்த அநீதி உள்ள
நியாயாதிபதி பார்க்கிறாரு, நான் தேவனுக்கும் பயப்பட மாட்டேன், மனுஷரையும் மதிக்க மாட்டேன், ஆனால் அந்த விதவை அம்மா வந்து என்னை ஓயாமல் பாடாப்படுத்துத எதிராளி விஷயத்தில் போய் நான் நியாயம் செய்வேன்னு சொல்லி இந்த அம்மா ஏன்ட்ட வந்து கேட்குத அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. அப்போ எதிராளி உள்ள காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால், அப்போ ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதிட்ட போய், ஒரு அநீதி உள்ள ராஜாட்ட போய் இந்த அம்மா போய் எனக்கு இந்த காரியத்தில், என் எதிராளிக்குள்ள காரியத்தில் எனக்கு நீங்கள் நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லி கேட்குறான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. இந்த பகுதி இன்னும் முக்கியம். இப்போ நம்ம காலையிலையும் ஜெபம் பண்ணுறோம், ராத்திரியும் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கு, ஒரு அவிசுவாசம் இருக்கு. ஏன் ஜெபம் கேட்கப்படுமா, நான் பாவி, நான் அக்கிரமத்தில் இருக்கேன், ஏன் ஜெபத்தை கேட்பாரா இப்படின்னு சொல்லி பலவிதமான சந்தேகம் நமக்குள்ள பிசாசு விதைச்சு கொண்டே இருப்பான். நம்ம ஜெபம் பண்ணி முடித்த உடனேயே ஓன் ஜெபம்லாம் கேட்பாரா இப்படின்னு சொல்லி நமக்குள்ள சந்தேகம் வந்துடும். அது சந்தேக பிசாசு. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. இப்போ நம்முடைய ராஜா பரமபிதா, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் சத்தியம் உள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் ஆறுதலின் தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் நியாயம் செய்கிறவர், அவர் வழக்காடுகிறவர். நாம் அவரிடத்தில் போகும்போது நான் அநீதி, நான் பாவம் பண்ணியிருக்கேன், நான் அக்கிரமம் பண்ணியிருக்கேன், ஆனாலும் இயேசு கிறிஸ்து ராஜா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஓயாமல் போய் நாம் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் பார்ப்பார். அநீதி உள்ள, தேவனுக்கு பயப்படாமல், மனுஷரை மதியாமல் இருக்கிற அந்த நியாயாதிபதியே மனம் இறங்கும்போது என் பேரை மன்னிக்கிற தேவன் அல்லவா, நான் எப்படி மனம் இறங்காமல் இருப்பேன்னு சொல்லி அவர் யோசிப்பார்ல. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். இந்த பகுதி இன்னும் முக்கியமான பகுதி. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால், இன்னைக்கு நம்ம காலையிலையும் ஜெபம் பண்ணுறோம், மத்தியாலமும் ஜெபம் பண்ணுறோம், ராத்திரியும் ஜெபம் பண்ணுறோம், இயேசு கிறிஸ்து ராஜா என் பாவத்தை மன்னிங்க சொல்லி நம்ம இரவு நேரத்திலையும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ராத்திரியும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால், அந்த விதவையினுடைய விண்ணப்பத்தை அந்த அநீதி உள்ள ராஜா கேட்கும்போது, நம்முடைய ராஜா அவர் நீதி உள்ள ராஜா, அவர் நியாயம் செய்கிறவர், நம்ம ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் சொல்லி இந்த பிரச்சனையை பொதுமக்கள்கிட்டே கொடுத்தார். அவங்க யோசிக்க சொல்றாரு. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி இப்படி யோசிக்கிறார, இந்த காரியங்களை யோசிக்கிறதுக்கு அந்த மக்கள்கிட்டே கொடுத்தார். அப்போ இந்த ஓமியனுடைய கருத்து என்ன, ஒரு அநீதி உள்ள ராஜா ஒரு விதவினுடைய ஜபத்தை ஓயாம தொந்தரவு செய்ததுனால இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு ஏதாவது ஒரு நியாயம் செய்ய வேண்டும் நினைக்கிறாரு. அப்போ காலையில மத்தியாலம் ராத்திரி ஜெபித்து கொண்டே இருக்கிறோமே, என் குடும்பத்துல கடன் பிரச்சனை மாறணும், என் வீட்டுல பிரச்சனை மாறணும், என் பிரிந்த குடும்பம் மாறணும், என் வியாபாரம் நல்லா இருக்கணும், எத்தனையோ காரியங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோமே, நம்ம ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா, நமக்குள்ளே அந்த விசுவாசம் காணப்படுகிறதா? சற்று நாம் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி, இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. இந்த பகுதி தேவனை பற்றி இயேசு கிறிஸ்து ராஜா சொல்கிறார், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இப்போ இந்த யூடியூப் மூலியமாக காலையிலையும் ஜெபம் பண்றீங்க, ராத்திரியும் ஜெபம் பண்றீங்க, ஒரே காரியத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், அவர் பதில் செய்வாரா செய்ய மாட்டாரா? சோர்ந்து போகாம நம்ம ஜெபம் பண்ணும், அது நம்ம கடமை. எப்பொழுதும் ஜெபம் பண்ணும், அது நம்ம கடமை. ஓயாம அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கணும், அதுவும் நம்ம கடமை. ஆனா
அவர் நீதி உள்ள ராஜா. அவர் நமக்கு நீடிய பொறுமையோடு இருந்து நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் விடுதலை தருவார். ஹாலேலூயா. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ இப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹாலேலூயா. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்க? என் கடன் பிரச்சனை முடியணும், என் குடும்பத்தில் பிரச்சனை முடியணும், என் எதிராளிகளோட பிரச்சனை முடியணும், இப்படி பல பிரச்சனை ஜெபித்துக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த எல்லா பிரச்சனைக்கும் அவர் சொல்கிறார், சீக்கிரத்திலே. ஹாலேலூயா. இந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியம். சீக்கிரத்திலே, சீக்கிரத்திலே என்றுனா உடனே. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு சொல்கிறேன். ஹாலேலூயா. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த பகுதி நமக்குள்ளே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இப்போ நிறைய காரியத்தை ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க, ஆனா நமக்குள்ள என்ன குறைஞ்சிட்டே வருது? விசுவாசம் ப்ரெஷர் மாதிரி அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. சிலவங்களுக்கு ப்ரெஷர் கூடும், சிலவங்களுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிரும். நம்ம வாழ்க்கையில இப்ப ப்ரெஷர் கூடுதா குறையுதா, விசுவாசம் கூடுதா குறையுதா, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளிலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹாலேலூயா. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ குமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, விசேஷமாக இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதபிள்ளைகளை சாஷ்டாங்கம் வந்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். லாது கேமா கரா ஷேகே தூரி ரீபா கர தூரபாலா லிபா கபதுபே கேதிரி ஷேகே தூரி ரீபா கரபதுலா லமஹா செஹோல ஹாரது ஷீபா பாபா கபதுபே கேதுனி ரீபா கர தூரபாலா. அப்பா, அநேக குடும்பத்திலே உங்க மகனோடு இணைந்து ஜெபித்து இருக்காங்க. யாரெல்லாம் உங்க மகனோடு இணைந்து ஜெபித்து இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதபிள்ளே சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். லீது காபா ராகா தூனி மா கரா ஷாகா தூரபாலா லாது கேபே தூ உம்முடைய சித்தம் நிறைவேற்ற எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில நாங்கள் எந்தெந்த காரியத்தில் குறையா இருந்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் மன்னிங்கராஜா. இரவு நேரத்தில் உம்முடைய பாதபடியிலே நாங்கள் சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்தில் கடன் மத்தியில் ஜெபித்து கொடுக்காங்க. அந்த வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா நீங்க மாற்ற வேண்டும். அப்பா, ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் உம்முடைய பாதபடியிலே அப்பா கடன்லேருந்து எங்களுக்கு பிரச்சனையை மாற்ற வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கொண்டே இருக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள செய்திக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளில் கொடுக்கப்பட்டது போல அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனை நீங்கள் மாற்றுங்க. கற்பத்தின் கனியை அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டும். அப்பா, எந்த குடும்பத்தில் அப்பா திருமண காரியத்துக்காக ஜெபித்து கொடுங்களோ அந்த வீட்டில் நீங்கள் வாசலில் திறந்து கொடுக்கணும் ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறதோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைக்கப்படுது ராஜா. எந்த குடும்பத்தில் வெளியில் வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தாங்களோ அந்த வியாபாரத்தை ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. எந்த குடும்பத்தில் அப்பா கம்பெனி வைத்து பெரிய லெவலில் செய்து கொடுக்காங்களோ அந்த கம்பெனி ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. அப்பா, ஒவ்வொருடைய கையின் கிரியையில் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபித்து கொடுங்களோ அப்பா வேலை வாசலை உண்டு பண்ணுங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தில் அப்பா பலவீனத்தை பத்தமா ஜெபித்து கொடுங்களோ அவங்கள எல்லா பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறையட்டும் ராஜா. இந்த நாளிலே அப்பா எந்தெந்த இடத்துல இருந்து ஜெபித்து கொடுங்களோ அவங்கள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும் ராஜா. எந்தெந்த நாடுகளிலும் ஜெபித்து கொடுங்களோ அந்த இடத்துல உள்ள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில
நாட்டில் அப்பா நான் தனிமையாக இருக்கிறேனே, என் சொந்த தேசத்துக்கு போக முடியல என்று ஒரு குடும்பத்தில் ஜெபித்துடுங்க. ஒரு குடும்பத்தில் நாங்கள் குடும்பமாக அப்பா வெளிநாட்டில் இருக்கோம், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லைன்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் ஜெபித்துடுங்க. அந்த குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் உம்முடைய பதவியில் சாஸ்தாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த யூடியூப் மூலியமாக இணைந்து ஜெபித்துடுங்க. அந்த குடும்பத்தில் சமாதானம், தேவ சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. இப்பொழுதே இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் எங்களை சாஸ்தாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தாங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா தயவாக தயவாக நீங்கள் மன்னிக்க வேண்டும். உம்முடைய பதவியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இரவு நேரத்தில் அப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் ராஜா. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைக்கப்படும். எங்கள் வீடு முழுவதும் அப்பா பகலிலே மேகஸ்தம்பமாக எங்களோட பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாக எங்கள் வீடை மூடுங்க ராஜா. எங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். அதிகாலை வேளையில் நீங்கள் எங்களை எழுப்பிடுங்க ராஜா. அதிகாலை வேளையில் கண்டடையத்தக்க சமயத்தில் உண்மை நாங்கள் தேட அப்பா எங்களை எழுப்புங்க ராஜா. அதிகாலை வேளையில் எழுப்பி உண்மை துதிக்கக்கூடிய கிருபை தாங்க ராஜா. அதிகாலை வேளையில் எழும்பி தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, எல்லா காரியத்துக்காக ஜெபிக்க ஜப அபிஷேகத்தில் நடப்புங்க ராஜா. இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள், கெட்ட தரிசனம் எல்லாவற்றையும் விளக்கி வானமுள்ள எல்லா பொல்லாத ஆவியெல்லாம் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டப்படுற ராஜா. விசேஷமாக எங்கள் வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், தீ ஆவிகள் எல்லா ஆவியரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டப்படுற ராஜா. எங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியன் இருக்க வேண்டும் ராஜா. எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் இருக்க வேண்டும். நீங்கள் எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய பதவியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரி அப்பா பலவீனத்தின் மொத்தமாக ஜெபித்து கொடுக்காங்க ராஜா. அந்த வீட்டுள்ள பலவீனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் எங்களை சாஷ்டாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக சோதரம் ராஜா. எந்த வீட்டுக்குள்ளே சிந்தனைகளை தேவையில்லாமல் எந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கிறதோ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே அந்த சிந்தனையை போராடி கொண்டு எல்லா பொருளாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாதாளத்துக்கு போட்டுமென்று கட்டுவிடுகிறோம். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானம் மண்டல எல்லா பொருளாத ஆவியெல்லாம் அந்த குடும்பத்தை விட்டு விலகட்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் எங்களை சாஸ்தாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். மீதியானவர்கள் நீங்கள் பொறுப்படுத்துவங்க. எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் சாஸ்தாங்கமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் தி லைக் அண்ட் ஷேர். கிளிக் தி பெல். காட் பிளெஸ் யூ.